எம்ஜிஆரின் 33வது நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனின் 33வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சரும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து அஇஅதிமுக நிர்வாகிகள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். முன்னதாக முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோல துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவரது இல்லத்தில் மரியாதை செலுத்தினார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 47வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தந்தை பெரியாருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். அன்னாரது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், சுயமரியாதையையும் பகுத்தறிவையும் மக்களுக்கு ஒருங்கே ஊட்டியவர் தந்தை பெரியார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். சாதிய பாகுபாடுகளை அடியோடு தகர்த்தெறிந்தவர் என்றும், தாம் கொண்ட கொள்கைகளில் தீர்க்கமாக கடைபிடித்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொது வாழ்வுக்கு இலக்கணமாய் வாழ்ந்தவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தந்தை பெரியாரின் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோரும் தந்தை பெரியார் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள்.